அனிதா பிரைடல் ஸ்டுடியோவில் மேக்கப் பண்ணா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போட்டுருக்குங்க. என்னோட பிரைடல் மேக் ஓவருக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் வித் அனிதாசுலகம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட பிரைடல் டே விலாக் தாங்க உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பிரைடல் டே விலாக் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் கால் பண்ணிங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அவங்க வந்து சில டேட்ஸ் கேட்டிருந்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த டேட்ஸ்லாம் புக் ஆகிட்டனால என்னால் வந்து அவங்களுக்கு அட்டன் பண்ண முடியல. ஸோ எனிவேஸ் வந்து இப்போ நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போட்டுருக்குங்க. என்னோட பிரைடல் மேக் ஓவருக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் வித் ஃபேஷியல் பேக்கேஜ் ஆகட்டும், மெஹந்தி பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான பேக்கேஜில் போயிட்டுருக்கு. நீங்கள் டிஃபரன்ஸ் என்ன மாதிரி என்ன உங்களுக்கு டோனில் வேணும், உங்களுக்கு என்னென்ன மாதிரி திங்ஸ் வேணும் அது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்களோட திங்ஸை ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நாங்கள் வந்து அதுக்கு மாதிரி பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 35-40% வரைக்கும் ஹெச்டி மேக்கப்புக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம அனிதா பிரைடல் ஸ்டுடியோவில். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இங்கேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட கூகுள் மேப் நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு எங்கிட்ட என்கொயரி பண்ணலாம். இது வந்து என்ன மாதிரி ஒரு பிரைடல் லீவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு லுக் கேட்டிருக்காங்க. அதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி மேக்கப் ஒர்க் இப்போ கட்டுறது பார்த்தீங்கன்னா ஹெச்டி நல்ல ஒரு க்ளாஸியாக ஒரு மேக்கப் ஒர்க் கேட்டிருக்காங்க. அவங்க ஸ்கின் டோன்லேருந்து ஒரு அடுத்த கலர் ஒரு ஸ்கின் டோனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எப்படி வந்து அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ மிஸ்ஸி பன்னாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்க போகுது. ஸோ பாருங்க. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் ஈவினிங் ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி க்ளாஸி லுக் கொடுக்க போகிறேன். ஸோ மார்னிங் முகூர்த்தம் லுக் வந்து இவங்களுக்கு ஹெச்டி மேட் மேக் ஓவர் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோ கவர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக என்னோடய வாய்ஸ் ஓவரில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நான் ஆல்ரெடி நீங்கள் தெரியும் மேக்கப் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிட்டு பண்ண முடியாது. ஸோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோ போகலாம். இப்படின்னா நான் வந்து எல்லா மேக்கப் பண்ணுறதுக்கு எல்லாமே செட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க. என்னென்ன நான் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோட பிரைடுக்கு நான் இப்போ ரிசப்ஷன் மேக் ஓவர் பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஓவராலாக ஒரு சும்மா காட்டுற பாருங்க. எப்போவுமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரைடுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாம் பக்காவாக நம்ம வந்து ஒரு ஹேர் பின்லேருந்து கூட எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க. எல்லாமே நம்ம கம்ப்ளீட்லி எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த என்னோடய ரேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அவங்க ப்ரெப்பிங் ஸ்கின் ப்ரெப்பிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட்லி ஐஷேடோ பேலட்ஸ்லேருந்து என்னோடய ப்ரஷஸ்லேருந்து. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய திங்ஸ் என்னோடய ட்ராலி மேக்கப் ட்ராலி எல்லாமே ரெகுலராக என்னென்ன கன்சீலர் அவங்களுக்கு தேவை, அவங்க ஷேடுக்கு என்னென்ன தேவை, லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்குது இதில். ஸோ இந்த ரேக் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஃபவுண்டேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் இந்த டேபிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்ஸ். ஸோ ஹேர் ஸ்டைல் நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ், ஸோ ஜுவல்லரி செட்ஸ் அண்ட் கிரிம்பர் மிஷின்ஸ் அந்த மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பக்கவாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்தோடனே நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ப்ரைட் ப்ரியா வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஐ லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஸோ லென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் லென்ஸ் ஃபிக்ஸிங் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க மேக்கப்பை வந்து ரொம்ப ஹைலைட்டாக காட்டுறதே பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்கள் தான். அதுவும் லென்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக ரொம்ப ப்ரிட்டியாக தெரிவாங்க. ஸோ அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் அவங்களுக்கு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸை வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் சின்ன சின்ன ஹேர்ஸ் நிறையாவே இருந்தது. ஸோ அது எல்லாமே ஒரு ரேசர் மூலமா யூஸ் பண்ணி, ரேசர் வந்து அடிக்கடி ஃபேஸில் வந்து ஜென்ரலாக ஒரு ஒரு டிப்பு தாங்க, ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்கிட்டே தனியாக வந்திருக்க ஒரு ரேசர் தான், ஹேர் ரிமூவர் ரேசர் தான். ஸோ அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ளாலெஸாக பேஸ் ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் இருக்க ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜுடா ரோலர் யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸை லிஃப்டிங் பண்ணுறேன். ஸோ லிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸும் இருந்தது, அதையும் வந்து நல்லா ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கிறேன்.
ஸோ அவங்க மேக்கப் வந்து ஒரு பிரிட்டியான ஒரு ட்ரெஸ் கலருங்க, ஒரு லைட் பெயில் பிங்க் கலரில் அவங்க ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொல்லியே ஆகணும், என்னோடய பிரைட் பிரியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க அம்மாவும் சரி, அவங்க வீட்டில் பையனோட க்ரூமோட மதரும் சரி, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது மேக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களுக்கு மேக்கப் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஸோ அவங்களோட லுக் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கின் டோன்லேருந்து அடுத்த டோன் வந்து எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி ஐ மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பேல் பிங்க் கலர் கிளிட்டரியாக நான் கொடுத்துருந்தேன் கட் க்ரீஸ் பண்ணி. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு சூப்பராக பிடிச்சி போச்சுங்க அந்த ஐ மேக்கப் வந்து. ஃபைனல் அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக வந்தது. ஸோ எனக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப்லாம் வந்து எந்த அளவுக்கு எனக்கு டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எனக்கு ஒரு 15 minutes ஆச்சு ஆகுங்க. நான் ஐ மேக்கப்புக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க ஐ மேக்கப் வந்து. ரொம்ப டைம் எடுத்து எந்த அளவுக்கு நம்ம ஐ மேக்கப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் மேக்கப்புக்கு ரொம்ப நல்லா அழகாக வரும். ஸோ அதனால் ஐ மேக்கப்புக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோடய மேக்கப் லுக் இருக்கும். ஸோ இவங்க என்ன மாதிரி ஐ லுக் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கட் க்ரீஸ் பண்ணி ஒரு பேல் பிங்க்கில் ஒரு பிளாக் இன்டென்சிஃபை பண்ணி ஒரு ஐ லுக் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தது. ஸோ டார்க் சர்க்கிள்ஸ்லாம் மறைச்சி ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பேஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு க்ளாஸி டூயி லுக் கேட்டிருந்ததுனால நான் பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஷைனிங் மாதிரி கொடுத்துருந்தேன், டிண்டட் ப்ரைமர் போட்டிருந்தேன். ஸோ க்ளாஸி ப்ரைமர் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே பேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கு ரொம்ப டார்க் ஆரஞ்சு இல்லாமல் ஒரு லைட் பேல் ஆரஞ்சு மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டார்க்காக இல்லை, இவங்களுக்கு லைட் டார்க் சர்க்கிள்ஸ் தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கன்சீலர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மேக்கப்புக்கு வந்து கேட்டிருந்தீங்க, என்கொயரி பண்ணியிருந்தீங்க. எஸ்ண்ணா நிறையா ஊருக்கு நாங்கள் வந்து போயிட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்லிடுறேன், எல்லா ஊருக்குமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன மாதிரி பேக்கேஜஸ் கேட்குறீங்க. இப்போ டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு, 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ எனிவேஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள், அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் டிபெண்ட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேஸுக்கு பேஸ் போடுறேன், அதாவது பேஸான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஃபவுண்டேஷனாக நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். மேபி 2-3 கலர்ஸ் வந்து அவங்களோட லைட்டர் ஷேட் ஒன்று, கொஞ்சம் டார்க்கர் ஷேட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களோட ஐலாஷ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மெஜெண்டா பிங்க்கும் ஒரு லைட் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி தான் என்னோட லிப்ஸ் ஷேட் இருக்கும். எப்போவுமே லிப்ஸ்கோட நான் ஒரே கலர் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஒரு 2-3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஷேட் கிடைக்கும். பார்க்குறதுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஷேடாக இருந்தது. மேலே க்ளாஸ் போட்டு ஃபைனல் அவுட்லுக் இது தான். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் வேரியேஷன்ஸ் தான் ஃப்ரண்டில் கொடுத்துருந்தேங்க. ஸோ அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அதாவது பிரைட் பிரியாவோட அம்மா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாங்கள் கேரளாவிலேருந்து வந்திருக்கோம். அனிதா பிரைடல் ஸ்டுடியோவில் மேக்கப் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, கேரளாவில் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ அனிதா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் முகூர்த்தம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2:00 நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏர்லியராக கொஞ்சம் கோயிலில் போய் மேரேஜ் வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மண்டபத்துக்கே வந்து தான் நான் போய் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ முதல் நாள் ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டுடியோவில் வந்து அவங்க மேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்கிறதுனால அவங்களால வர முடியாதுங்கிற சுச்சுவேஷனால் நானே அங்கே போய் நேரில் போய் மேக்கப் பண்ணி கொடுத்தேன். ஸோ மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக, நான் வரத்துக்கு முன்னாடியே நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக ரெடியாக இருந்தாங்க. ஸோ எங்கள் பிரைட் ரொம்ப ஃப்ரீயாக வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த மேக்கப் வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணுறதுக்கு எனக்கு அவங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறனால இன்னும் ஈஸியாக முடிச்சிட்டோம் சீக்கிரமாக.
ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடுக்கு வந்து முதல் நாள் ரிசப்ஷனில் இருந்த லுக் வேறு மாதிரி இருக்கும், மார்னிங் வேறு மாதிரி லுக் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணி ஒரு 12:30 and 1:00 தான் படுக்கவே போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும் உங்களுக்கு டைமே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கண்ணு வந்து ட்ரௌசியாக தான் இருக்கும். ஜென்ரலாக எல்லா ஒரு ப்ரைடுக்குமே பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது டெர்மா ரோலர் அந்த மாதிரிலாம் ஜுடா ரோலர் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸை மசாஜ் பண்ணதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஃபேஸில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த டல்னஸ்லாம் கொஞ்சம் மறையிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க என்ன மாதிரி லுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சாரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு சாரி நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் பேஸில் தான் அவங்க சாரி இருக்கும். ஸோ அதனால் ஐ லுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐ லுக் தான் கொடுத்துருந்தேன். இது வந்து கூரை புடவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாரி தான் போட்டு முகூர்த்தத்துக்கு போக போகிறாங்க. ஸோ என்ன மாதிரி அந்த நெக்ஸ்ட்டு சாரி சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஐ மேக்கப் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் மேட் ஃபினிஷ் மேக் ஓவர், ஹெச்டியில் மேட் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஐலைனர் அண்ட் ஐ லேஷஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஐ லுக் வந்து இவங்க கண்கள் ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐ மேக்கப்பை. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஜுவல்லரிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹேண்ட் டூ பண்ண போகிறேன். எப்போவுமே அப்படி தான் செய்வேன். ஸோ இப்போ அதே மாதிரி நான் ஜுவல்லரிஸ் போட்டுடுறேன். ஸோ நம்ம அனிதாஸ் பிரைடல் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி செட்ஸ் கூட ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறையா ஒரு 20 sets கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேறு நம்பர் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணலாம். ஜுவல்லரிஸ்க்கு ரெண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிரியாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் அவுட்லுக் தான் ஹேர் ஸ்டைல் வரப்போகுது. ஸோ ஜடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபைனல் லுக் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக வந்தது. கிளைண்ட்டோட வீட்லேயும் சரி மாப்பிள்ளை வீட்லேயும் சரி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு மேக்கப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஹேர் ஸ்டைலுக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் அதோட ஓவராலாக வந்து அவுட்லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்திருந்தேன். கம்ப்ளீட்டாக என்னால் எடுக்க முடியல டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நிறையா கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிரைடல் பிளாக் டே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? என்னோட மேக்கப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹெச்டி டூஇ க்ளாஸி லுக் அண்ட் ஹெச்டி மேட் மேக் ஓவர் பார்த்தீங்க. என்னோட பிரைடுக்கு இந்த மேக்கப் லுக் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிற ஃபார் பிரைடல் என்கொயரிஸ் நீங்கள் கல்யாணம் பொண்ணாக ஆக போகிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரைடல் ஸ்டுடியோஸ் ஆல்வேஸ் ஓப்பன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கொயரி பண்ணலாம். புக்கிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 months முன்னாடியே இப்போ நிறைய புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதம் ஃபுல்லாகவே ஃபெஸ்டிவல் அதாவது முகூர்த்தம் சீசனுங்கிறதுனால நான் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அதோட டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க உங்கள் பிரைடல் டேக்கு. ஸோ பிரைடல் வெட்டிங் டேக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க படிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த புதுமையான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணிட்டு நான் இருக்கேன். டேக் கேர், பை பை.